கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்கள் யாவரையும் இறக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்தி நாமத்தினாலே இந்த கிருவிளாத்தின் நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்து வர இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்படுவது குறித்து கருத்திற்குள்ளே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சினாலும் நீங்கள் அடைகிற பலன்களை கடிதங்கள் வாயிலாக தொலைபேசி வாயிலாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தெரிவிப்பதிலிருந்து நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் நல்லது பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட திசலோனிக்க சபையாரை குறித்து அவருடைய நற்பண்புகளை குறித்து ஒரு ஆழமான பாடத்தை படிக்க இருக்கிறோம் தசலோனிக்க பட்ட நினத்தில் கூடியிருந்த கிறிஸ்துவனுடைய திருச்சபையார் பட்ட குணாதிசயங்களுடையவர்களாக எப்படிப்பட்ட நற்பொருமுறைகளுடையவர்களாக இருந்தார்கள் என்பதை குறித்து ஒரு ஆழமான செய்தியை படிக்க நம்ம மனதை ஆயத்தப்படுத்தலாம் அதன் மூலம் நாமும் நம்முடைய சபையாரும் அப்படிப்பட்ட பண்புகளை வளர்க்கும் பொழுது அது மிகவும் நன்மையும் கிருபையும் நம் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரும் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருவலார்த்தி பத்திரிகையின் ஆசிரியரும் ஜீசஸ் ஸ்கூல் ஆஃப் ஆஞ்சர்ஸ் இயக்குநருமான போதகர் ராஜா அவர்கள் பெரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபியுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லாரும் கிருபியுள்ள வார்த்தை மாத இதழை வாங்கி படிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் அல்லது உங்களை ஊக்கப்படுத்துகிறேன் அதில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனுள்ள செய்திகள் இருக்கிறது ஆங்கில பத்திரிகை எங்களிடத்தில் இருக்கிறது பைபிள் பாடங்கள் இருக்கிறது தபால் வழியில் நற்செய்தி பணியில் ஆர்வம் உள்ளவர்கள் ஆத்தம ஆதாய பணி ஆர்வம் உள்ளவர்கள் இவைகளை வாங்கி பயன்படுத்தும்படியாக உங்களை கத்துடைய நாமத்தில் அன்போடு கூட நான் உற்சாகப்படுத்துகிறேன் நல்லது இன்றைக்கு தெசலோனிக்கேர் நிருபத்திலிருந்து கடிதத்திலிருந்து பொதுவான சில காரியங்களை கற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்தும் ஒரு நோட் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் சொல்கிற குறிப்புகளை குறைத்து கொள்ளுங்கள் அப்புறம் தெசலோனிக்கேர் நிருபத்தை எடுத்து வைத்து நீங்களாக மீண்டும் படியுங்கள் நிற்கப்பட்ட ஜனத்திற்குள்ளே இருக்கிற பர்சுத்தாமியானவர் அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு நிச்சயம் உதவி செய்வார் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன் டெஸ்லோனிக்கருடைய புத்தகம் அப்போஸ்லாகிய பவுல் அவருடைய ஊழிய காலத்தில் இந்த பிராந்திய சபை உருவாவதற்கு அவர் காரணமாக இருந்தார் முதலில் போய் நற்செய்தியை சொல்லி ஆத்தும ஆதாயம் செய்து கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு கூட்ட மக்களை அங்கே உருவாக்கி அவர் அந்த இடத்துலேருந்து வந்த பிற்பாடு மீண்டும் அவர்களுடைய ஆவிக்குரிய நிலையை பலப்படுத்தும்படியாக அவர்களுக்கு சொல்ல வேண்டியவைகளை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளினுடைய தொடர்ச்சியாக ஃபாலோப் அப்படின்னு வாங்க பின்தொடர் பணியாக நிருபங்களை அப்போ சலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார் அப்போ கிறித்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துவை பின்தொடர்ந்து செல்ல ஆவிக்குரிய காரியங்களில் தொடர்ந்து செல்ல நிருபங்களை படிப்பது நமக்கு உதவியாக இருக்கும் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது சகோதரரே உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு இந்த வசனத்தில் நம்பிக்கையின் செயல்கள் உடையவர்களாக இருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் விசுவாசத்தின் கிரியை உடையவர்களாக சகோதர சகோதரிகளே நாம் எதை நம்புகிறோமோ அந்த செயலை உடையவர்களாக ஒரு சபை இருக்க வேண்டும் என்று அவர்களை அவர் ஊக்கப்படுத்துகிறார் அதே ரெண்டாவது வசனத்தில் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அன்பில் செயல்பாடை காட்டுங்கள் அன்பில் முயற்சி செய்யுங்கள் அன்பில் பிரயாசப்படுகிறவர்கள் என்று சொல்லி அவர்களை அவர் அடையாளப்படுத்துகிறார் ஒவ்வொரு வசனமாக கவனிக்கும் பொழுது அதில் நமக்கு தேவையான செய்திகள் இருக்கிறது அதனால் சில குறிப்புகளை சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்தி நீங்களே தெசலோனிக்கர் அந்த நிருபத்தை ஆழமாக படிக்க அந்த குறிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன் அடுத்து அந்த ரெண்டாவது வசனத்தில் என்ன நினைவுபடுத்துகிறாரு அப்படின்னா நம்பிக்கையில் பொறுமையாக இருக்கிறவர்கள் எதை நம்புகிறார்களோ அது நிறைவேறும் வரை அப்படியாக அவர்களுக்கு ஆகும் வரை அல்லது அவர்கள் மாறும் வரை பொறுமை உள்ளவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் என்று அவர்களை அவர் உற்சாகப்படுத்துகிறார் ஒன்று தெசலோனிக்கியர் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றியவர்களாகி அந்த மக்களை அவர் உற்சாகப்படுத்தும் பொழுது அல்லது அவர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது உபத்திரவத்தில் இருக்கிறவர்களாக இருக்கும்படியாக அல்லது இருப்பவர்கள் என்று சொல்லுகிறார் கற்றுக்கொண்டவைகளை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான தொடர் நடையிலே தொடர் வாழ்விலே அவர்களுக்கு உபத்திரவங்கள் உண்டாகும் என்றும் அவைகளில் ஏனென்றால் நான் உருமாறுகிறேன் கிறிஸ்துவைப் போல என்னை மாற்றுகிறேன் அப்படி மாற்றும் பொழுது எனக்கு சில இடைஞ்சல்கள் வரும் இதுவரைக்கும் பழகினது செய்தது தலைமுறையாக இருந்த பழக்கங்கள் அவைகள் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு பழகி போனவர்கள் அப்பொழுது கிறிஸ்து சொல்லுகிற போதனையின்படியான வாழ்க்கை வேறுபட்டது என்பதினாலே அதை வாழ்வதற்கு அதாவது வேலை இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அல்லது பணம் இல்லாமல் பொருள் இல்லாமல் தொழில் இல்லாமல் சதை சார்ந்த தேவைகளுக்காக உடல் சார்ந்த தேவைகளுக்காக படுகிற உபத்திரவத்தை பற்றி அல்ல ஆவிக்குரிய நிலையிலே தாங்கள் கிறிஸ்துவை போல உருமாறுவதற்கு தங்கள் மனதை மறுரூபமாக்குவதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கும் பொழுது ஏற்படுகிற உபத்திரவங்களிலே சந்தோஷமாய் இருக்க வேண்டும் ஏன்னா அடுத்த நிலை இதை சரியாக நான் பயிற்சி பண்ணிட்டேன்னா நான் கிறிஸ்துவை போல இருக்கிறேன் என்ற அந்த நிலையை மனதிற்குள்ளே கொண்டு போகும் பொழுது உபத்திரவங்கள் உருவாகும்படியாக மறுரூபமாகும்படியாக மனந்திருமணவர்களாக மறுபடியும் பிறந்தவர்களாக வாழ எடுக்கிற முயற்சியிலே வருகிற உபத்திரவங்களில் அவர்களால் சந்தோஷமாய் இருக்க முடியும் இருக்கிறார்கள் என்ற அந்த பாடத்தை நம்மால் இங்கே கற்றுக்கொள்ள முடியும் அதே ஆறாவது வசனத்தில் நீங்கள் மிகுந்த உபதிரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் ஒரு அடையாளப்படுத்தி நினைவு படுத்துகிறார் நாங்க ஏதோ கதை பேசுனத நீங்க கேட்கல எங்க வாழ்க்கையை பற்றி நான் இப்படி இருந்தேன் நான் அப்படி மாறிட்டேன் அப்படின்னு என்னை பற்றி நான் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அல்ல இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களிடத்திலே பேசினேன் அவர் என்ன போதித்தார் என்று அவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொன்னேன் அந்த வார்த்தையை அந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் இன்றைய கிறிஸ்தவ உலகிலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் யாரோ ஒருவரை பார்த்து அவர்கள் தோத்து போனார்கள் என்று கிறிஸ்தவத்தை தோற்கடிக்க கிறிஸ்தவர்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவனிடத்தில் குறை இல்லை வசனத்தில் குறை இல்லை சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி செய்தியை நான் கவனித்து கொண்டிருந்தேன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்புகிற ஒரு கூட்டம் ரொம்ப நாட்களாக இருப்பவர்கள் போல ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக அங்கே ஒன்று கூடி பேசி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஏதோ கருத்து வேறுபாடு வந்துவிட்டது மைக்கெல்லாம் எடுத்து அடிக்கிற அளவுக்கு போனது அங்கே பதிவு பண்ணப்பட்டு அங்கே போட்டார்கள் அதை பற்றி எனக்கு முழுமையான செய்தி தெரியவில்லை ஆனால் ஒன்றை நான் கவனித்தேன் என்னன்னா ஒன்று சபையை காப்பாற்றுறேன் பேர் வழின்னு சண்டைக்கு நிற்பது அல்லது யாரோ ஒருவருடைய குற்றத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் என்று சண்டைக்கு நிற்பது ஏதோ ஒன்று அதனால தவறுகளை வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லியல்ல சபையை காப்பாற்றுவதற்கு நம்முடைய பங்கை செய்ய வேண்டாம் என்று சொல்வதல்ல சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமாய் நடக்கும்படியாகத்தான் நான் வசனத்தை கற்றுக்கொள் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன் அவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டதை அவர் ஏன் பாராட்டி பாராட்டியிருக்கக்கூடும் என்பதற்காக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் சபையிலே ஒரு சகோதரன் ஒரு தவறு செய்தால் அவன் தனித்திருக்கும் போது அவனிடத்திலே போய் பேசு அவன் உனக்கு செவி கொடுக்கவில்லை அதாவது சும்மா நம்ம அனுபவத்தை நம்ம பாதிக்கப்பட்டதை பேச சொல்லலை வசனம் இந்த காரியத்தில் இப்படி நடக்க சொல்லி சொல்லியிருக்கிறதையா அம்மா இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறது நீங்கள் அப்படி நடக்கவில்லை அது என்னை பாதித்திருக்கிறது என்று தனியாக போய் பேச வேண்டும் அதற்கு அவர் கேட்கவில்லை என்றால் ரெண்டு சாட்சிகளோடே போய் பேசு அதற்கும் அவர் கேட்கவில்லை என்றால் சபைக்கு சொல்லு அது வந்து வசனத்தை கற்றுக்கொண்டவர்கள் பயிற்சி செய்ய வேண்டியது இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு அந்த பலம் நமக்கு இருக்குமா இருக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறேன் உன் சகோதரனை வழக்கு மன்றத்திற்கும் நடுத்தருவுக்கும் இழுத்துக்கொண்டு நிறுத்தி அவனை கேவலப்படுத்துவதை விட நீ அவனால் ஏற்படுகிற நஷ்டத்தை சகித்துக்கொள் என்று வார்த்தை சொல்லுகிறது வசனம் சொல்லுகிறது அதை இப்போ செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களிலே சில பேர் இப்படி ஒரு கேள்வி எழுப்புவீர்கள் நிச்சயம் கேட்பீர்கள் எவ்வளவு தானையா பொறுத்து கொள்வது அவர்களை விட்டால் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போய் அது தான் அப்போ சபையை நாம் காப்பாற்றுறோம் அடுத்தவங்களை நாம் திருத்துறோம் நாம் திருத்தினாதான் அது நடக்கும் அப்படின்னு வரும்பொழுது தான் நாம் தோற்றுவிட்டோம் என்று நம்முடைய ஆதங்கமும் கோபமும் நம்முடைய வேதனைகளும் வெளியே வருகிறது அதைவிட வசனம் தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமான மாறுதல்கள் ஏற்படும் அந்த நிலையில் இங்கே சொல்லவில்லை பற்றி இவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொள்பவர்கள் அப்படின்றத அவர் உற்சாகப்படுத்துகிறாரு அதிலிருந்து சபைகளிலே நாம் இவைகளையும் கற்றுக்கொண்டு பயிற்சி செய்வது சால சிறந்ததாக இருக்கும் குடும்பங்களிலும் அப்படித்தான் வசனத்தை ஏற்றுக்கொள்வோம் வசனத்தை வைத்து நாம் ஒருவருக்கொருவர் காரியங்களை ஆலோசிக்க நாம் முயற்சி செய்வோமாக இதனை நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது இன்னொரு விஷயத்தை நம்மளே கற்றுக்கொள்ள முடியும் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாகி ஒரு நாளும் ஒரு காலும் எந்த மனிதனையும் பின்பற்ற வேண்டாம் பைபிள் மனிதனை வணங்குவதை மனிதனை கடவுளுக்கு இணையாக உயர்ந்த நிலையிலே கொண்டு போய் வைப்பதை மனிதருடைய போதனைகளை பாரம்பரிய போதனைகளை பின்பற்றுவதை ஒரு நாளும் பைபிள் உற்சாகப்படுத்தவில்லை அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் கர்த்தரை பின்பற்றும்படியாக ஒருவேளை இந்த கேள்வி கேட்கலாம் எதுக்கு கத்தரை பின்பற்றணுன்றத ரொம்ப அழுத்தமாக சொல்றீங்க அப்படின்னா ஒரு சின்ன துவக்கத்திலிருந்து உங்களிடத்தில் இந்த குறிப்பை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஒருவர் வந்து நன்மை செய்யாமல் தீமை செய்தோம் தீமை என்பது பாவம் பாவம் நம் ஆத்துமாவை அழித்தது நிமித்தமாக சாகடித்தது நிமித்தமாக நம்மை படைத்த கடவுளிடத்தில் நாம் பெற்றிருக்கிற உறவில் விலக ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னார் அப்படி என்றால் நான் மீண்டும் அந்த உறவை பெறுவதற்கு என்ன செய்வது என்று நம் மனதில் சிந்தனை வந்த பொழுது அவர் தொடர்ந்து சொன்னார் மறித்த அந்த ஆத்மா உயிரோடு எழத்தக்கதாக அதற்கு ஜீவன் உண்டாகத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் உங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவப்படும்படியாக மனம் திரும்பி ஏசு கிறிஸ்துவை தேவனுடைய குமார் என்று வாயினாலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளையாக நாம் வாழ முடியும் ஏன் கடவுளுடைய பிள்ளையா வாழணும் ஏசு கிறிஸ்துவை ஏன் தேவனுடைய குமார்னு நாம் விசுவாசித்து அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படணும்னு கேட்டதுக்கு நாம் கற்றுக்கொண்ட வசனம் என்னான்னா கிறிஸ்து இருக்கிற இடத்திற்கு நம்மளை கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னார் அப்போ கிறிஸ்துவை தொடர்ந்து பின்பற்றினால்தான் நாம் பரலோகம் போக முடியும் என்று புரிந்ததினாலே நாம் திருமுழுக்கு பெற்று தேவனுடைய பிள்ளையானோம் ஸோ அந்த சிந்தனையோட இந்த வசனத்தின் இந்த வார்த்தைக்கு நாம் வருவோம் ஏன் கர்த்தரை பின்பற்ற வேண்டும் எப்பொழுதுமே கர்த்தரை பின்பற்றணும் எந்த மனுஷனையும் வேண்டாம் எல்லாரையும் உதாசீனம் சொல்லலை போதகர் சொல்லுவதை கேட்க வேணாம்னு சொல்லலை சபையில் இருக்கிற ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்கள் சொல்லுவதை கேட்க வேண்டாம் என்று உதாசீனம் பண்ண சொல்லலை அதெல்லாம் கேட்டுட்டு நான் தொடர்ந்து நடக்கிற பாதையோ வசனத்தின்படியானது கிறிஸ்துவை பின்பற்றுகிறதாக இருக்கிறது என்ற முடிவெடுக்கும்படியாக நம்மை உற்சாகப்படுத்த இந்த வார்த்தை நமக்கு உதவி செய்யும் என்று நான் கத்த விசுவாசிக்கிறேன் ஒன்று ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது பின்பற்றுகிற கூட்டத்தார் இருந்த இன்னொரு குறிப்பை நாம் கவனிக்கலாம் ஏழாவது வசனத்தில் இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள் என்றைக்குமே இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடிவெடுத்த ஒவ்வொருவருடைய மனதிலே தினசரி ஓட வேண்டிய ஒரு என்ன ஓட்டம் ஒரு தொடர் ஓட்டம் அப்படியே ஒரு நூலிலை போல நம்முடைய வாழ்க்கையில் இதை தினசரி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியது என்னவென்றால் மற்றவர்களுக்கு நான் மாதிரியாக வாழ்வதற்கு கிறிஸ்து என்னை இந்த பூமியிலே விட்டுவிட்டு விட்டு சென்றிருக்கிறார் எப்படின்னு நீங்கள் கேட்கலாம் திருமுழுக்கு பெற்ற எல்லாரும் பாவ மன்னிப்பு பெற்று பாவ விடுதலை பெற்றவர்கள் அப்போ பாவ விடுதலை பெற்ற எதற்கு பெற சொன்னார் தேவனுடைய பிள்ளையாக மாற எதற்கு தேவனுடைய பிள்ளையாக மாறணும் தேவனுடைய போய் வாழ்வதற்கு அப்போ நம்மளை உடனே பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாமல் திருமுழுக்கு பெற்றவர்களை சபையிலே அவருடைய சரீரமாகிய சபையிலே ஏன் இங்கே வைத்து விட்டு போயிருக்கிறாரே என்றால் விட்டு விட்டு இருக்கிறாரே என்றால் மற்றவர்கள் கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றி அவர்களும் பரலோகம் வர வேண்டும் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்ற தேவனுடைய அனாதி திட்டத்திற்கு நம்முடைய பங்கை நாம் கொடுக்கும்படியாக நம்மை இங்கே வைத்திருக்கிறார் ஆனபடியினாலே மற்ற விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களுக்கு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இதை மறந்து போய்விடக் கூடாது ஒன்று ஒன்பத்தி நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு தவிர்க்க முடியாத ஒரு கட்டாயமான செய்தி இது ஆனா இன்றைக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் என்ன நடக்குது அப்படின்னா சபை கூட்டமானாலும் சரி கிறிஸ்தவர்கள் ரெண்டு பேர் கூடினாலும் சரி நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் அவர்கள் இப்படி நடக்கவில்லை அவர்கள் இப்படி தவறிவிட்டார்கள் அவன் இப்படி செய்து விட்டான் அவள் இப்படி செய்து விட்டாள் என்ற பேச்சு தான் பெரும்பாலாக பிரபல்யமாக இருந்து கொண்டே இருக்கிறது உலகம் இப்படித்தான் கொண்டிருக்கிறது அப்ப மீட்கப்பட்டவர்களும் இப்படி இருப்பதற்காக நாம் மீட்கப்படவில்லை ஆனபடியினாலே மற்ற விசுவாசிகளுக்கு நாம் மாதிரியாக இருக்க வேண்டும் பபுல் சவால் விடுகிறார் ஞாபகம் இருக்கிறதா நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் இன்றைக்கு இந்த தெசலோனி கிருப்பு படிக்கிற நாம் எல்லாரும் இந்த ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை படிக்கிற இந்த வரியை படிக்கிற நாம் எல்லாரும் ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கொள்வோம் தினசரி பவுலை போல ஒரு முறை நாம் சொல்லுவோம் பவுல் கிறிஸ்துவை பின்பற்றுவதை போல நம்மை அவரை பின்பற்ற சொன்னாரே நானும் இயேசுவை பின்பற்றுவதைப் போல பிறரையும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிற அந்த வாழ்க்கையை நான் வாழ்வேன் அதுதான் என்னுடைய லட்சியம் என் கனவு என் நோக்கம் என் குறிக்கோள் அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் என்று நாம் ஏன் முடிவெடுக்கக்கூடாது அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன ஐடியா கொடுத்திருக்கிறார் ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார் என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் கிறிஸ்துவால பிதாவுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராக எப்படி இருக்க முடிந்ததே என்றால் பிதாவின் சித்தத்தை பாரமான பொழுதும் கூட தவிர்த்து விடக்கூடாதா என்று அவர் உள்ள கிடக்க ஏக்கமாக இருந்தாலும் பிதாவின் சித்தத்தை அவர் செய்ததற்கு காரணம் என்னவென்றால் அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்ததற்கு காரணம் சிலுவையை அவர் நோக்கி தன் பார்வையை வைத்தார் ஏன்னா என் ரத்தம் சிந்தப்படவில்லை என்றால் மீட்பின் திட்டமான பாவ விடுதலையின் திட்டமான பிதாவின் சித்தம் நிறைவேறாமல் போய்விடுமே மரணபரியந்தம் அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் அப்ப அதை நாம் நினைவில் வைத்துக்கொள்வோம் பிற விசுவாசிகளுக்கு நாம் மாதிரியாய் இருப்பதற்கு நாம் நிச்சயமாக நம்மாலே கிறிஸ்துவையும் அவர் சிலுவையையும் அந்த பாதையில் செல்வதற்கு நாம் சுமந்து செல்ல வேண்டும் என்ற சிந்தனையோட நாம் ஏன் முயற்சி செய்யக்கூடாது என்று உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் எப்படியெனில் உங்களிடத்திலிருந்து கர்த்துடைய வசனம் மக்கதுனியாவிலும் அகாயாவிலும் துணித்ததும் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று நாம் நம்புகிறது என்னவென்று சொல்வதற்கு பெயர்தான் நற்செய்தி அதுதான் ஆத்தும ஆதாய சேவை நான் எதை நம்புகிறேன் அதாவது என் வீட்டில் என்ன நடந்துச்சு என் சரீரத்துக்கு வியாதி வந்த பொழுது என்ன நடந்துச்சு என் பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு நம்ம எல்லோருமே பொதுவாக பேசும் பொழுது நான் குறையா சொல்லலை கொஞ்சம் யோசிக்க சொல்கிறேன் கர்த்தர் எங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுத்து ஆசீர்வச்சிருக்காருயா பிள்ளையை கொடுத்து ஆசீர்வச்சிருக்கிறாருயா ஒரு வேலையை கொடுத்து ஆசீர்வச்சுருக்கிறாய்யா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கர்த்தர் செஞ்சாருன்னு சொல்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம் அதை நான் தவறுன்னு சொல்ல வரல ஆனால் கர்த்தர் எதையும் நாம் அவருக்காக சொல்ல சொல்லுகிறார் அப்படின்னு அவர்கிட்டயே கேள்வி கேட்டால் நமக்கு வீடு கிடச்சது வேலை கிடச்சது வியாதி போனது அதெல்லாம் நம்மளை சொல்ல சொல்லலை ஏன்னா அவர் அவர் பிள்ளைக்கு அதை அவர் பார்த்து கொடுக்குறாரு அது அவர் சந்தோஷமாக கொடுக்கறது அது அல்ல நம்மை மீட்டு இந்த உலகத்தில் வைத்துவிட்டு போனது என்னவென்றால் நான் இன்று படித்த வசனத்தில் இந்த விசுவாசத்தை கற்றுக்கொண்டேன் இன்று நான் கேட்ட செய்தியிலே இந்த குணத்தை நான் மாற்றிக்கொண்டேன் இன்று நான் படித்த வசனத்தின் மூலமாக இன்று நான் தியானித்த தியானத்தின் மூலமாக என் கண்களின் பார்வையை நான் நேர்படுத்தி கொண்டேன் பரலோகத்தை இன்று நான் சிந்திக்க ஆரம்பித்தேன் நியாய தீர்ப்பை இன்று நான் உணர ஆரம்பித்தேன் பாவம் என்ற அதனுடைய கொடிய தன்மையை நான் தொடர்ந்து வெறுக்க வேண்டும் என்ற தொடரும்படியாக முடிவெடுத்தேன் என்ற நாம் வசனத்தில் கற்றுக்கொண்ட விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டியவர்களாக இருக்கிறோம் கடவுள் செஞ்ச நன்மைகளை சொல்லி நன்றி சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஏன் சொல்லிட்டாருன்னு நான் அப்படி பேசவில்லை அதை வேண்டும்தான் ஆனால் அதை விட அவசரமான அவசியமான காரியம் என்னவென்றால் இந்த மக்களை அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் கர்த்தருடைய வசனம் உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு எல்லா இடத்துக்கும் போனது என்ன அப்படின்னா தேவனை பற்றிய உங்கள் விசுவாசம் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினதை நான் நினைத்து பார்க்கிறேன் தேவனுடைய அனாதி தீர்மானம் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக அவர் எடுக்கிற முயற்சியை நான் இன்று தியானித்தேன் என்று தேவனை பற்றி கத்தரை பற்றி பரமபிதாவை பற்றி ஏசு கிறிஸ்துவை பற்றி வசனங்களைப் பற்றி நாம் துணிக்க செய்யும்படியாக நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அதை யோசித்து பார்ப்போமே அதை நாம் சிந்தித்து பார்ப்போம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் ஏனெனில் அவர்கள்தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் அடைந்த பிரவேசம் என்னது என்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் இங்கே கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை பற்றி பேசுகிறப்ப ஒரு ஒப்பீடு காட்டுறாரு கவனிச்சு பாருங்களேன் நீங்கள் பழைய முறைகளை விட்டு விட்டு ஒரு புதிய முறையை ஆரம்பித்திருக்கிறீர்கள் அப்போ இதை நம்ம கொஞ்சம் அடிக்கடி இதை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்குது கத்தருக்கு எப்படி நாம் சேவை செய்வது அப்போ நாம் சேவை செய்கிற காரியத்தில் எதை முக்கிய பிரதானப்படுத்துவதில் ஒரு முக்கிய குறிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னா பழையவைகள் எவைகளெல்லாம் நம்மை விட்டு கரைந்து கொண்டிருக்கிறது அல்லது கரைக்கப்பட்டு விட்டது அவைகள் எடுக்கப்பட்டு விட்டது குறிப்பாக ஆன்மீக விஷயங்களில் இதை கொஞ்சம் அடிக்கோடிட்டு கவனிங்க ஆன்மீக விஷயங்களில் என்னுடைய பழைய நம்பிக்கைகள் பழைய பயிற்சிகள் பழைய என்னுடைய சித்தாந்தங்கள் அல்லது எண்ணங்கள் புரியுதுங்களா அப்ப அவைகள் எல்லாம் எப்படி என்னிலிருந்து குறைந்து கிறிஸ்து போல சிலுவையை நோக்கி பரலோக பிதாவினுடைய அந்த குணாதிசயங்களை என்னில் உருவாக்கும்படியாக என்னை மாற்றிக்கொண்டிருக்கிறேன் என்ற கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் ஜீவனுள்ள மெய்யான கர்த்தருக்கு சேவை செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு கர்த்தரிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அப்ப கர்த்தருக்கு ஊழியம் செய்வது சேவை செய்வது என்பதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது ஆத்தும ஆதாய சேவை இருக்கிறது அதற்கு முன்பாக இங்கே இவர் ஒப்பிடுகிறதை நான் சிறிய அளவில் உங்களை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் பழைய நம்பிக்கைகள் பழைய பாரம்பரியங்கள் எது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவி செய்தது நம்மு அதை முழுசு நிறுத்திவிட்டு இயேசு சொல்லிக் கொடுக்கிற ஆன்மீக வாழ்க்கைக்காக நம்மை மாற்றிக்கொள்ள எடுக்கிற பிரயாசங்களை நினைத்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் அவர் மருத்துவரில் எழுப்பினவரும் எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கி நின்று நம்மை நீங்களாக்கி ரசிக்கிறோருமா இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே அழகான குறிப்புகள் நிறைய இருக்குது இதுல ரொம்ப முக்கியமானது நம்முடைய குறிக்கோள் என்ன நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன பரலோகம் போக வேண்டும் மோட்சம் போக வேண்டும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் அதுதான் ஆன்மீக நம்பிக்கையுள்ள எல்லாருடைய குறிக்கோளாக இருக்கிறது அப்போ இவங்களுக்கு அவர் ஞாபகப்படுத்துகிறாரு அப்படி நீங்கள் பரலோகத்திற்கு போகணுன்னு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு கர்த்தரை பின்பற்றுவதில் வசனத்தை ஏற்றுக்கொள்வதில் வசனத்தை துணிக்கிறதில்லை கர்த்தருக்கு சேவை செய்வதில் பிற விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கிறதில்ல அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை நீங்கள் எப்படி ஆயத்த பண்ணலாமே என்றால் கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்ப்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம் அல்லது கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்க்கிறீர்கள் ஏன் கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்க்குறீங்கன்னு இந்த இடத்துல அவர் ஆயுப்படுத்த வேண்டியிருக்கிறது பொதுவாக திசலோனிக்கருடைய அந்த நிருபமே மாரணாத்தா கிறிஸ்து வருகிறார் அவருடைய மீண்டு வருகிற வருகையை எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்கு சொல்லுகிறது அப்ப இங்க ஏன் இதை அடிக்கோடிட்டு இவைகளை நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்றால் நாமும் கிறிஸ்துவனுடைய வருகைக்கு எதிர்பார்த்துக்கு ஆயத்தமாக இருந்தால் தான் கிறிஸ்துவோட எடுத்துக்கொள்ளப்படுவோம் கிறிஸ்துவோட எடுத்துக்கொள்ளப்பட்டாதான் அந்த சொர்க்கத்துக்கு போக முடியும் அந்த பரலோகத்துக்கு போக முடியும் அந்த பிதாவினிடத்திற்கு போக முடியும் கடைசியாக இந்த பத்து குறிப்புகளை நாம் கவனித்தோம் அல்லவா இவைகள் ஒவ்வொன்றாக நீங்களும் படியுங்கள் நீங்களும் யோசியுங்கள் குடும்பத்தில் உட்கார்ந்து இந்த பத்து குறிப்பையும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுங்க யாரும் இன்னொருத்தருக்கு இது ஓன்ட்ட இல்லை இதை நீ செய்கிறியா இதை நீ கற்றுக்க அப்படின்னு யாரும் யார்கிட்டையும் போதனை பண்ணி குடும்ப ஜபம் நடந்தாலே எங்கள் வீட்டில் சண்டை வருது எங்கள் வீட்டில் பிரச்சனை வருது பைபிளை படித்தாலே எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது ஞானசான் வந்து எனக்கு கஷ்டம் வருதுன்னு சொல்லி உண்மையை பேருண்மையை சத்தியத்தை நாம் சாகடித்து விடாமல் இருக்க நான் படித்தேன் இந்த பத்து குறிப்பு நல்லா இருக்குது நீங்கள் இந்த குறிப்பை என்ன நினைக்கிறீங்கன்னு ஒருவருக்கொருவர் குடும்பத்தில் நாம் என்ன செய்வோம் பகிர்ந்து கொள்வோம் கர்த்தர் வரும்பொழுது நாம் அவரை எதிர்கொண்டு போய் சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்த இந்த நிருபத்தின் மூலமாக பரிசு தாவியானவர் நமக்கு துணை செய்வாராக ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே தெஸ்லோனிக்கர் இந்த நிருபத்தின் மூலமாக அன்று வாழ்ந்த அந்த மக்கள் இவைகளெல்லாம் செய்து கிறிஸ்துவனுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும்படியாகவும் உம்மை வந்து சந்திக்கும்படியாகவும் அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தினதைப் போல நாங்களும் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள எங்களோட பேசினதற்காக நன்றி சொல்லுகிறோம் அவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த மக்கள் கத்தரை இருந்தார்கள் அவர்கள் நிச்சயமாக மற்ற விசுவாசிகளுக்கு இருந்தார்கள் கிறிஸ்துவுக்கு சேவை செய்யும்படியாக தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள் கர்த்தரின் வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி எதிர்பார்த்திருந்தார்களே நாங்களும் அப்படி இருக்க இந்த நிருபத்தை தொடர்ந்து படித்து எங்கள் விசுவாசத்தை ஆழப்படுத்த அகலப்படுத்த இன்று ஆவியானவர் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்படியே செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே பிரிய மாணவர்களே செய்தி கேட்டிருப்பீங்க நிச்சயமாகவே உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் இந்த செய்திகளை நீங்க மீண்டும் மீண்டும் கேட்க ஆசைப்பட்டீங்கன்னா கிரேசியஸ் வேர்ட் என்ற யூடியூப் சேனல்ல நீங்கள் போய் பார்க்கலாம் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எப்பொழுதெல்லாம் புதிய செய்திகள் பதிவேற்றம் செய்கிறோமோ அப்பொழுது அதற்கான தகவல் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நிகழ்ச்சிகளை மீண்டும் மீண்டும் பார்த்து செய்ய முடியும் பயன்பெற முடியும் நல்லது பிரிய மாணவர்களே இன்னும் நீங்கள் கேட்ட செய்தி இருந்து உங்களுக்கான கீழ் இதுதான் ஒரு ரசனிக்கர் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின்படி திசனுணிக்க சபையாரிடம் காணப்பட்ட நற்பண்புகள் என்னென்ன கேள்வி முன்னாடி வாழ்க்கை சொல்கிறேன் குறித்துக் கொள்ளுங்கள் ஒன்று திசோனிக்கியர் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது சனத்தின்படி திசனுணிக்க சபையாரிடம் காணப்பட்ட நற்பண்புகள் என்னென்ன இக்கேள்விக்கான முதல்ல தபால் மூலமாகவோ தொலைபேசியின் வாயிலாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லாம் அல்ல தேவன் நம்மை காத்து வழித்துவார்கள் பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பேட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நீங்கள் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று பெற வேண்டும் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு 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 மூன்று மூன்று ஒன்று ஒன்று வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு